ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வீக் டே வ்ளாக் தான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு மார்னிங் கீழே அம்மா வீட்டிலேருந்து பூஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு தம்பி போட்டு போகிற ட்ரெஸ் அப்புறம் லன்ச் டவல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தம்பி இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கான், ஸோ ப்ரெஷ் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு அன்யூஷுவல் டேயாக இருக்கும், ஒரு அன்யூஷுவல் வீக் டே வ்ளாக் தான் இன்றைக்கி. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ மேலெல்லாம் ஒர்க் முடிஞ்சிடுச்சு, அண்ட் இந்த யூனிட்டில் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா இல்லை இதுவே போதுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட திங்ஸ்லாம் தேவையில்லாததெல்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வேறு இடத்துல மாற்றி வைக்கிறது அவசரத்துக்காக அங்கே வச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இதுதான் பூஜா யூனிட்டு. ஸோ அதிக சாமி படம் வந்துட்டு மேலே இருக்காது, ஸோ கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பூஜாக்கு தேவையான அந்த எண்ணெய், திரி, சூடு அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு இங்கே இருக்குது. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி வைக்கிற ப்ளேஸு. நைட்டே வந்துட்டு பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ எந்த வரைக்குமே நைட்டு வைக்கலை, அடுப்பு மட்டும்தான் துடைக்காமல் வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 1 வீக்குக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க் போயிடுச்சு. ஸோ அதனால் அடுப்பு வெளியிலே இருந்துச்சு, அதிக யூஸ் இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு அழுக்கு படிஞ்சிருச்சு. அதனால் நல்லா நைட்டை ஊற வச்சுட்டு படுத்துருந்தேன், தண்ணியும் சோப்பும் போட்டு. ஸோ அதனால் நல்லா ஊறி இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு சோப் போட்டு நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி காய நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க் மட்டும் நைட் வச்சுருந்தேன் பெண்டிங்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் மீதி இருக்குது. பெட் கவர் போடணும். ஸோ கீழே படுத்துட்டோம் நாங்கள், அதனால் பெட் கவர்லாம் வந்துட்டு இனிமேல் தான் போட்டு மேலே படுக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெட்டி மட்டும் மீதி இருக்குது, மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு அடிக்காச்சு. ஸோ அங்கங்கே வந்துட்டு பொருள் வந்துட்டு வைக்காமல் பெட்டு மேலே எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் அடிக்கிட்டு பெட் கவர் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான். துணியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டே வந்துட்டு காய போட்டுட்டேன் துவச்சு, அதனால் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு ஒர்க்காக தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், ரிலாக்ஸ்டான ஒரு டேவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு எந்த விதமான ஒரு பிளான்மே இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு அன்யூஷுவலாக வந்துட்டு டே ஓப்பன் ஆகிடுச்சு. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சோப் பாக்ஸ் மட்டும் ஒன்றுன்னு மாற்றணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த வித ஒர்க்ஸுமே கிடையாது. அப்புறம் தம்பியோட யூனிஃபார்ம் வந்துட்டு நைட்டே வந்துட்டு துவச்சி போட்டேன், ஏன்னா அந்த ஒயிட் யூனிஃபார்மில் வந்துட்டு மிஷினில் போட்டால் அழுக்கு சரியாக போக மாட்டேங்குது, அதனால் கையில் துவைச்சிடுறது யூனிஃபார்ம்ஸ் மட்டும். மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு நல்லா க்ளீன் அவுட் பண்ணியாச்சு, காய போட்டாச்சு. ஸோ இது காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்கூலில் போய் தம்பி விட்டுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஷாப் போகிறது கிடையாது, நேராக வீட்டுக்கு தான் வரப்போம். ஏன்னா நான் வெளியில் போக போகிறேன், நான் மட்டும் இல்லை நீங்களும் கூட வரப்போறீங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு பர்ச்சேஸ்க்கு போக போகிறோம். ஸோ நீங்களும் அங்கே எங்கள் கூட எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு பாதி வேலையில் நிற்கிது, அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் மாடியை க்ளீன் பண்ணணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு அந்த கார்பேஜ்லாம் இருக்குது, இதெல்லாம் தூக்கி வீசணும். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்துட்டு அவ்வளோ ப்ளெசண்ட்டான ஒரு கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. நானும் எத்தனையோ தடவை நினச்சேன் வாய்ஸ் டைரெக்டாக கொடுத்து பேசணும் அப்படின்னு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால தான் இப்படி பேசுகிறேன். டோருக்கு பெயிண்ட் கலர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா படுத்ததெல்லாம் இன்னும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு க்ளீனாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பளை கரை இந்த மாதிரியான சின்ன சின்ன கரைகள்லாம் வந்துட்டு போகாமல் இருக்குது. பெயிண்டர்ஸ்ட்டை கேட்டிருக்கேன் என்ன பண்ணலான்னு, அவங்க சில ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பெயிண்ட்டோட கலர் வந்துட்டு ப்ளூ தீமில் மாற்றியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு கதம்ப சட்னி அரைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ நான் அரைக்கிற சட்னி தாராளமாக 2-3 பேர் வந்துட்டு வரையும் சாப்பிடலாம். ஸோ அதுக்கு என்ன, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி, அப்புறம் வரமிளகா நலஞ்சு, அப்புறம் பூண்டு இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு மட்டும் சாப்பாடு மதியானம், ஏன்னா நான் வெளியில் போகிறதுனால தம்பிக்கு மட்டும், அதனால் கேரட் தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கேரட் ரோஸ்ட் பண்ணி அதில் வந்துட்டு சாப்பாட்டை கிளறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் கேரட் ஃப்ரை மட்டும் பண்ணாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், அதனால் தம்பி கொஞ்சமாக வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். தக்காளியெலாம் எடுத்து உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி ஜாரில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஸோ ஜாரில் மாற்றி நான் அரைச்சிட்டேன் சட்னியை. இது வந்துட்டு ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிறேன், நான் சின்ன ஜாரில் போட்டுருக்கறனால. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சமாக சாப்பாடு வேகுது, எண்ணெயில் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு கடலப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வரமிளகாலாம் அதிலே போட்டாச்சதுனால கருவேப்பிலை மட்டும் போட்டு வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சட்னி அதில் கொட்டி நல்லா தாளித்து விட்டுறணும். நல்லா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு இதாக கொடுக்கல நான். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி, கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு பெரிய வானலியில் வச்சோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க் முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா சின்ன இதில் வச்சுருக்கேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இதாகிடுச்சு, க்ளீன் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள், சட்னி எவ்வளோ ஊற்றணும் ஃபுல்லாகவே எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இஞ்சி சூப்பராக வந்துட்டு வந்துருச்சு. இது ஈவன் நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், 2 மினிட்ஸ், இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் வச்சு எண்ணெய் ஊற்றி இறக்கிட்டேன் நான். தாராளமாக ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதை வேறு மாதிரியும் செய்யலாம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, லிங்க்கில் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்துட்டு தம்பிக்கு தோசை ஊற்றுறேன், எப்போ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வைக்க மாட்டேன், சின்ன பாத்திரத்தில் ஊற்றி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். டைம் இல்லை, தம்பிக்கு டைம் ஆகிடுச்சு. சாப்பாடு கிளறிட்டேன், கேரட் ரோஸ்டட் ரைஸ் இது. ஸோ தம்பிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். தோசை ஊற்றிருக்கேன், சட்னி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறோம். நானும் தம்பியும் சாப்பிட்டுட்டு தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்க்குறேன். ஸோ தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் காய வச்சது எல்லாத்தையும் எடுத்து நான் மடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை மறுபடியும் வந்துட்டு ஒரு க்ளீன் அவுட் பண்ண போகிறேன். ஸோ தோசைக்கல் காஞ்சிருச்சு, ஆறிடுச்சு, அதனால் அதை தூக்கி அந்த சிலிண்டர் மேலே வச்சுருவேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ரப் பண்ண போதும். ஏன்னா மார்னிங் தான் பண்ணியிருக்கோம், பொழுதுக்கும் பண்ணக்கூடாது நம்ம. இன்றைக்கி அம்மாவாசைன்றனால கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே, கொஞ்சம் வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்குது, அதை வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணிடுவேன். நல்லா பாட்டு கேட்டுகிட்டே ஜாலியாக வந்துட்டு வேலை பார்க்குறேன். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாமா வீட்டிலேருந்து வந்து துணியெல்லாம், அவங்க வீட்டு துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பை தொடச்சி விட்ருக்கேன், அது காஞ்சிட்ருக்கு. ப்ளஸ் வந்துட்டு நான் பாத்திரத்தை விளக்கிட்டுருக்கேன். பாத்திரம் விளக்கும் போது தண்ணியை வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்றதுக்காக நல்லா விளக்க வேணாம்னா நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா மீடியம் ஃப்ளேமில் ஓப்பன், மீடியமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ஹையாகவும் திறக்க வேணாம், ரொம்ப லோவாகவும் திறந்துட வேணாம். லோவாக நம்ம தண்ணி திறந்து விளக்குறனால ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய தண்ணி செலவாகும், கம்மியாக தானே நம்ம திறந்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப லேட்டாக நம்ம கழுவுவோம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமும் நமக்கு கன்சியூம் ஆகாது, ப்ளஸ் வந்துட்டு தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகும். கொஞ்சமாக தானே திறந்துருக்கோம், கொஞ்சமாக தானே திறந்துருக்கோம் அப்படின்னு ஹையாக திறந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கும் போது எல்லா இடத்துலையும் வந்துட்டு செதறும், நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லா இடமும் செதறும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையாக திறக்கிறனால நம்ம பாத்திரத்துக்கு கழுவ வேண்டிய தண்ணி தவிர நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் போகும், அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வேக வேகமாக கழுவும் போது தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் டைமும் கன்சியூம் ஆகும், சீக்கிரமாக கழுவிடலாம். ப்ளஸ் வந்துட்டு தண்ணி அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஏன்னா தண்ணி வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு இப்போ வந்துட்டு தண்ணி கஷ்டம்லாம் கிடையாது, பட் ஆனால் அந்த கஜா புயல் வந்தபோது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் காட்டிட்டு போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ சென்னை மக்கள்ஸ்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ சேவ் வாட்டர், சேவ் வாட்டர், சேவ் வாட்டர். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி முடித்தாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போட கையிலே மட்டும் இங்கே இருக்குது, துணி மடித்ததெல்லாம் அப்பா அது இருந்துச்சு, அதனால் கீழே போய் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போக போகிறது இந்த குட்டி பேக் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது வந்துட்டு காரில் தான் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு வாட்டருக்கு என்ன இதில் நான் கேரி பண்ண தேவையில்லை, தம்பி கூட்டிகிட்டு போகல, அதனால் எந்த விதமான ட்ரெஸ் எடுத்துக்கல. ஸோ நான் மட்டும் போகிறேன்றதுனால பவர் பேங்க்கு, பவர் பேங்க் எதுக்காக அப்படின்னா வீடியோஸ் எடுக்கிறதுனால பவர் பேங்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சில கார்ட்ஸ் தான் வச்சுருக்கேன், ஸோ ஓட்டர் ஐடி. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஷை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. என்னதான் நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் எங்கே வேணாலும் உங்களுக்கு கேஷ் வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக கேஷ் வச்சுக்கிறது மெயின். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொட்டு வந்துட்டு நிற்க மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு விழுந்துருது. ஸோ அதனால் வந்துட்டு பொட்டு எப்பவுமே கூடவே இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் தான் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு
அதாவது ஒரு ஒரு கவர் மாதிரி வாங்கணும். ஏற்கனவே இந்த பர்ஸ் நான் எப்பவுமே நார்மலாக இந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வெளியில் போகிறனால கொஞ்சம் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் சூப்பராக அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அது மட்டும் இல்லை, இந்த பேரை நான் அந்த பர்ஸை வந்துட்டு கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க முடியல. இந்த ஹேண்ட்பேக்லாம் அழகாக கையில் மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஸோ இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பெட்டுக்கு மட்டும் வந்துட்டு கவர் போடல, பெட்டுக்கு மட்டும் உர போட்டுட்டு எல்லவரையும் முடிஞ்சிடுச்சு. அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்புறது தான் வேலை. ஸோ நான் போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு யார் யார் வந்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். நான், அம்மா, மாமா, ஒய்ஃபு, தம்பி, நாலு பேரும் போயிட்டுருக்கோம். தம்பி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 2:15 to 2:16 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி கிளம்புறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் காலையிலே ஒர்க்கை முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். தம்பி வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நைட்டு வரதுக்கு 12 மணி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா போத்தீஸ்க்கு தான் போகிறோம். ஸோ போத்தீஸ் வந்தாச்சு. இங்கேருந்து எங்களுக்கு 45 கிலோமீட்டர்ஸ் திருச்சி. ஓகே, 45 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் எங்கே போத்தீஸில் இருக்கோம். ஏற்கனவே போத்தீஸோட விலாக் வந்துட்டு நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா செவப்பரிசி புட்டு வந்துட்டு விற்கிது, கேரளா ஸ்பெஷல். பட் ஆனால் கேரளா டேஸ்ட்லாம் நமக்கு கிடைக்காது. இது நாட்டு சக்கரை போட்டும் நமக்கு கிடைக்கிது. நார்மல் சுகரில் வந்துட்டு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறத சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த நாட்டு சக்கரை மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணுறது காட்டிலும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு மேலே வந்துட்டோம். ஸோ பட்டு சாரீ செக்ஷனுக்கு வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு தம்பி கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹீஸ் மை பிரதர். ஸோ வந்துட்டான். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா நான் வந்துட்டு மார்னிங் தம்பி கூட சேர்ந்து சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பசி எடுத்துரும், அதனால் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல் தட்டுவடை செட்டுக்கு தான் வந்துட்டோம். ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து தட்டுவடை செட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ தட்டுவடை செட்டு 4 செட்டு வாங்கி வச்சு ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். செம்ம பசியில் நான் இருந்தனால அப்படியே காலி பண்ணியாச்சு. அப்படியே எனக்கே தெரியல எப்படி இறங்குச்சுன்னு, கட கட கடன்னு இறங்கிடுச்சு 5 பீஸுமே. ஸோ இன்னும் 1 பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ ட்ரஃபிள் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நார்மலாக நான் இந்த மில்க் சாக்கோ குக்கீஸ் இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதுதான் சாக்கோ சிப்ஸ் தான் வாங்குவேன் தம்பிக்கு. இது வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன், உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போத்தீஸில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஃபைபர் கிளாஸ்லாம் போட்டு விற்கிறாங்க. விலை ஒன்றும் அவ்வளோ அதிகமாக இல்லை, 30 to 60 rupees தான் இருக்குது. அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ், இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புதுசு புதுசாக இந்த தடவை வந்துட்டு விட்டுருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், போனீங்க அப்படின்னா இதை மறக்காமல் இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஹேர் கிளிப்ஸு, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி அப்படியே வீடியோ எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நான் எடுத்தேன். ரொம்ப அதிகமாக எடுக்கல. இதெல்லாம் ரிங் பாருங்கள், அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பட்டு சாரீ போட்டுட்டு இதெல்லாம் டிசைனர் சாரீஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கான ரிங்ஸ், நார்மலாக கிடைக்கிறது தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட்டுன்னு நினைக்கிறேன், பிரேஸ்லெட் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக, சரியான தெரில. இதெல்லாம் பாருங்கள், கொண்ட ஊசி அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம லைட் இந்த கருப்பு கலரில் தான் பார்த்துருப்போம், இப்போல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருது கொண்ட ஊசி, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்க்கெலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வருது, ப்ரைஸ் வருது. இதெல்லாம் 25 rupees பர் பீஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வருது. ஸோ ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும், ஸோ இது வாலெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை இங்கே, ஒரு குட்டியூண்டு ஒரு சின்ன பர்ஸ் மட்டும் தான் எடுத்தேன் நான். ஸோ வேறு எதுவும் நான் வாங்கலை, குட்டி ஒரு காயின் போட்டிருக்கிறதுக்காக பர்ஸ் மட்டும் நான் வாங்கினேன், வேறு எதுவும் அங்கே வாங்கலை.
இங்கே பார்த்து அப்புறம் வந்துட்டு தலைக்கு வைக்கிற பஃப் வாங்கினேன் அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு சென்னை சில்க்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது இருக்கா, என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா, ஏன்னா வந்துட்டு இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலை போத்தீஸில், தம்பிக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்தாச்சு. சரி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எதில் போயிட்டுருக்கோம்னா லிஃப்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஃபோர்ட் டெம்பிள் தான் பார்த்துட்ருக்கீங்க, ராக் ஃபோர்ட் டெம்பிள், அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஏரியா தான் இது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சென்னை சில்க்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீக் டே, அதனால ரொம்ப ரஷ் கிடையாது இந்த டைமில். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா செம்ம ரஷ் ஆகிடும். இதுதான் நம்மளோட ராக் ஃபோர்ட்டா, ஸோ ராக் ஃபோர்ட் டெம்பிள். ஸோ எத்தனை பேர் இங்கே போயிருக்கீங்க, எத்தனை பேருக்கு போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர், சூப்பரான ஒரு உச்சிப்பிள்ளையார் கோவில். கண்டிப்பாக வந்துட்டு போகாதவங்க போங்க, கண்டிப்பாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதாவது போகிறதுக்கே ஒரு ஆசை வரும், மேலே ஏறி ஏறி ஜாலியாக இருக்கும். தனியாக மட்டும் போகாதீங்க, யார் கூடியாவது ஜாலியாக இருக்கிற பர்சன்ஸோடு ஜாலியாக போங்க, ஜாலியாக இருக்கும். நான் சின்ன குழந்தையில போனது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டு போத்தீஸ்க்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசனு, நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண பில்லெல்லாம் கீழே வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மேலே போய் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டு கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் போகும்போது இருந்துச்சு, அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை மிஸ் பண்ணாதீங்க. மேபி இப்போ திருச்சி போத்தீஸ்லன்னு மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னைன்னு இருக்க எல்லா ஏரியாலையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங் டைம் வித் வாட்சிங் திஸ் வீடியோ.